இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 8 வசனத்தில் தேவன் என்ன கூறியிருக்கிறார் என்றால், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். நம் அனைவருக்கும் புதிய ஆரம்பத்தை தருபவர் தேவனே. அவர் தினமும் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் புதிதாக்குகிற தேவனாயிருக்கிறார். எனவே கடந்த காலங்கள் முழுவதும் நம் வாழ்வில் தேவன் செய்து வந்த நன்மைகளை எண்ணி அவற்றிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக புது வாழ்வு தந்தவரே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தருபவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடு அறுக்க செய்தி, கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நம் வாழ்வில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எந்த பிரச்சனை நம்மை சூழ்ந்து கொண்டாலும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றுகிறவராயிருக்கிறார். ஏற்றமான பாதைகளிலும் சறுக்கலான பாதைகளிலும் பின்னிருந்து நம்மை தாங்குபவர் இயேசு கிறிஸ்துவே. இந்த உலகத்தின் மக்கள் நம்மை எவ்வளவு வெறுத்து ஒதுக்கினாலும், நம்முடன் அன்போடு எப்போதும் போல அன்பு கூறுகிற அரவணைக்கிற ஒரே தெய்வம் தேவன் மாத்திரமே. எனவே நாம் அனைவரும் அன்போடு உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி என்ற பாடலை பாடுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி
தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தேவன் ஒருவரே எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். அவர் ஒருவரே மகிமையுடையவராயிருக்கிறார். சங்கீதம் 115 அதிகாரம் 1 வசனத்தில் கூறியிருக்கிறது போல, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எனவே நாம் அனைவரும் மகிமை உமக்கன்றோ என்ற பாடலை சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தும் விதமாக பாடுவோம். மாண்டாட ஜெபத்துக்கு ஆயத்தமாவோம். நாங்கள் ஜெபம் செய்ய ஒருமனப்படுவோம். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்நாளில் பரிந்து மாண்டாடுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி. தயவுள்ள ஆண்டவரே, தற்போது உலகளாவிய ரீதியில் பரவிக்கொண்டிருக்கின்ற COVID-19 வைரஸ் ஆனது நம்முடைய தேசத்தில் அதிகமாக கொண்டிருக்கின்றது. ஆதலால் நாங்கள் அனைவரும் சிரமப்படுகிறோம். சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர்கள் மரண பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த தொற்று நோயினால் மரணங்களின் செய்திகளை கேட்கும்போது குடும்பங்கள் கவலைப்படுகின்றனர், விடுதலையின்றி வாழ்கின்றனர். ஆண்டவரே, ஒரு விசை மனம் இறங்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து இந்த கொள்ளை நோயை எங்கள் நாட்டிலிருந்து விரட்டி விடும்படியாக ஜெபிக்கிறோம். அத்தோடு உலகத்திலிருந்து விரட்டி விடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஒருவரே இந்த உலகத்தை படைத்தவர், அதனால் சகலமும் நீங்கள் அறிவீர்கள். அவர்களைப் போல அற்புதம் செய்ய யாராலும் முடியாது. நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த கொள்ளை நோயிலிருந்து உலகத்தையும் எமது நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும். ஆண்டவரே, உதவி செய்யுங்கள். ஆபிரகாம், மோசே, தானியல் போன்றவர்களின் ஜெபத்தை கேட்டு அற்புதங்கள் அடையாளங்களினால் கிரியை செய்து ஜனங்களை விடுதலை செய்தீர்கள். ஆண்டவரே, அவர்களைப் போல நாமும் உங்களிடம் பரிந்து பேசுகிறோம். ஒரு விசை உம்முடைய ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டி சுகப்படுத்தி விடுதலை செய்யும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பலியானதை நினைவு கூறுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நிமித்தம் மனதொருக்கும் ஆண்டவர் தாமே விடுதலையை கட்டையிடுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்திலே உமக்கு முன்பாக வைத்திருக்கும் அனைத்து வேண்டுதல்களையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நாங்கள் ஆண்டவரை குறித்து ஒரு புதிய சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருப்பவர், என்னோடும் கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்தவர், என்னுடைய தேவையையும் அறிந்திருக்கிறார். எல்லா வல்லமையும் உடையவர், என்னை அவருடைய மகனாக மகளாக எடுத்திருக்கின்றார் என்று பார்த்தோம். இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவரை குறித்து தொடர்ந்து நாங்கள் கவனிக்கப் போகிறோம். ஆண்டவரை குறித்து ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் எண்ணும் பொழுது, கடவுள் எண்ணும் பொழுது, தெய்வம் எண்ணும் பொழுது உலகத்திலே மக்கள் அவரை குறித்து பலவிதமான கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். சிலர் கடவுள் இல்லை என்று நம்புகிறார்கள், அப்படிப்பட்டவர்களை நாங்கள் நாஸ்திகர் என்று கூறுவோம். சிலர் நினைக்கிறார்கள் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே, ஒரு கடவுள் மாத்திரமே இருக்கிறார் என்று. சிலர் நினைக்கிறார்கள் ஆண்டவர் மில்லியன் கணக்காக, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர்மார்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனாலும் பிரியமார்கள், நாங்கள் வேதாகமும் ஆண்டவரை குறித்து என்ன கற்றுத்தரப்போகின்றது என்று நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்கிறோம். அதனால் என்னுடைய தலைப்பை நான் திருத்துவ தேவன் என்று போட்டிருக்கின்றேன். ஆகவே திருத்துவ தேவன் என்றால் மூன்று பேர். இந்த மூன்று பேர் கடவுளை குறித்து வேதாகமும் இன்றைய நாளிலே எங்களுக்கு என்ன கற்றுத்தரப்போகின்றது என்று நாங்கள் ஜெபத்தோடு கேட்போமா? நாங்கள் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரை உண்மை ஆராதிக்க தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடல்களினூடாக நீங்கள் யார் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை உம்மிடத்திலே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்த காரியங்களை சாட்சியாக அறிவிக்க தந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு தந்த வரங்களை உமக்கு உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்த தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது உமது வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுக்கப் போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை குறித்து விளங்கிக் கொள்ள நீங்கள் தாமே எங்களுக்கு உங்களை தனிப்பட்ட ரீதியிலே எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி கேட்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுத்தாவிட்டால் ஆண்டவரே எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். திருத்துவ தேவனை குறித்து நாங்கள் இன்று நாளிலே பிரியமானவர்களே மூன்று சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது சத்தியம்தான், திருத்துவ தேவனை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு திருத்துவ தேவனை குறித்த பரம ரகசியம் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது திருத்துவ தேவனை குறித்த கோட்பாடு வந்து ஒரு பரம ரகசியம். இதை விளங்கிக் கொள்வது வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு முடியாத விஷயம். ஆனாலும் பிரியமானவர்களே, எங்களுடைய ஆண்டவர் அவரை பல வழிகளிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நாங்கள் ஏற்கனவே கவனித்தோம். நாங்கள் பார்த்தோம், இயற்கையை பார்க்கும் பொழுது, இயற்கையில் உள்ள செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டவர் இருக்கின்றார் என்று எங்கள் மனிதனுக்கு அது தோன்ற வேண்டும். ஆகவே இயற்கையினூடாக ஆண்டவர் தங்களை தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நாங்கள் வேதாத்தினுடாக அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இன்றியமையா தேவையினுடாக, எங்களை தனிப்பட்ட ரீதியிலே ஆண்டவர் சந்திப்பதினுடாக தான் யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதாகமத்திலே ஆண்டவர் தான் யார் என்பதை சரித்திரம் முழுவதும் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவினூடாக ஆண்டவர் யார் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் யார் யார் என்பதை குறித்து மக்கள், சாதாரண மக்கள் மாத்திரமல்ல கிறிஸ்தவர்கள் கூட குழப்பத்தில் இருக்கிறார்கள். இந்த ஆண்டவர் யார்,
அவர் ஒருவரா அல்லது மூன்று பேரா என்று ஒரு குழப்பம் இருக்கின்றது. நாங்கள் பார்க்கிறோம் வேதாகமும் தேவன் எனும் பொழுது ஆண்டவர் எனும் பொழுது மூன்று நபர்களை அந்த இடத்திலே வலியுறுத்துகின்றது. ஒன்றுதான் பிதாவானவர், ரெண்டாவதாக நாங்கள் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவை குமாரனானவர் என்று குறிப்பிடுகின்றது. மூன்றாவது நாங்கள் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் என்று. யார்தான் உண்மையான கடவுள்? பிதாவானவர் உண்மையான கடவுளா, கிறிஸ்துவானவர் உண்மையான கடவுளா, பரிசுத்த ஆவியானவர் உண்மையான கடவுளா என்று நாங்கள் வேதாந்தத்தினூடாக அறிந்து கொள்ளலாம். பெரியமானவர்களே, சிலர் நினைக்கிறார்கள் பிதாவானவர் தான் உண்மையான கடவுள், இயேசுவானவர் ஒரு சாதாரண மனிதர் மாத்திரமே, அவர் கடவுளுடைய செயற்பாடை செய்ய வந்தவர் என்று நினைக்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே உண்மையான கடவுள் என்று. சிலர் நினைக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் கடவுள் அல்ல, அவர் ஒரு வல்லமை மாத்திரமே என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் வேதாமம் கூறுகிறதை நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது நாங்கள் திருப்பிக் கொள்ளும் பெருமானவர்களே, உபாகமும் 6:4 கூறுகிறது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய யெகோவா ஒருவரே யெகோவா. அதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று உபாகமம் 6:4 கூறுகிறது. நீங்கள் ஏசாயா 46:9 திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த இடத்திலே கூறப்படுகிறது, ஆண்டவர் கூறுகிறார், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை என்று அவர் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் தேவன் கடவுள் ஒருவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் அவர் மூன்று நபர்களாக செயற்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மூன்று நபர்கள் நான் கூறினேன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவர்களும் தேவன் என்று வேதாம் எங்களுக்கு வலியுறுத்துவதை பார்க்கலாம். நீங்கள் கலாத்தியர் 1:3 நீங்கள் திருப்பி பாருங்கள். அந்த இடத்துல பிதா தேவனாக குறிப்பிடப்படுகின்றார். யோவான் 20:28 நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல குமாரன் தேவனாக கருதப்படுவதை நாம் பார்க்கலாம். யோவான் 1:1 கூட அந்த இடத்துல குமாரன் தேவனாக கருதப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 5:3-4 பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவர் தேவனாக குறிப்பிடப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே ஒரே கடவுள் மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனாலும் பெரியமானவர்கள் நாங்கள் பார்க்கிறோம் இந்த மூன்று நபர்களும் தனித்துவமானவர்கள், இந்த மூன்று நபர்களும் தனித்துவமானவர்கள், வித்தியாசமானவர்கள். இந்த இடத்தில் நாங்கள் சரியாக கவனிக்க வேண்டும், பிதாவானவர் குமாரன் இல்லை, குமாரனானவர் பிதாவும் இல்லை. அதே போல பிதாவானவர் பரிசுத்தாவியானவரும் இல்லை, பரிசுத்தாவியானவர் பிதாவும் இல்லை. பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவும் இல்லை, இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரும் இல்லை. இந்த மூன்று பேரும் வித்தியாசமானவர்கள், தனித்துவமானவர்கள். ஆனாலும் இந்த மூன்று பேரும் கடவுள் என்றே இந்த வேதாகம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே தான் நாங்கள் அவருடைய செயற்பாடை நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 200 மேலே தன்னை பிதாவிலிருந்து வேறுபடுத்தி, பரிசுத்தாவியானிடத்திலிருந்து வேறுபடுத்தி காண்பித்ததாக சில வேதாம வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஆகவேதான் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஜபிக்கும் பொழுது யாரிடத்திலே ஜபிக்கிறார்? பிதாவினிடத்திலே ஜபிக்கிறார். அவர் தன்னிடத்திலே ஜபிக்கவில்லை, தனக்கு தானே ஜபிக்கவில்லை, பிதாவினிடத்தில் ஜபிக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் பிதாவானவர் குமாரனை நேசிக்கிறார், குமாரை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார், குமாரனை குறித்து அறிந்திருக்கிறார், குமாரன் திரும்ப எப்போ வர வேண்டும் என்று பிதாவானவரே நேரத்தை நிர்ணயித்திருக்கிறார். குமாரனுக்கு கூட இது தெரியாது. குமாரன் ஜபிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவரை இந்த உலகத்துக்கு அனுப்ப அனுப்பினவர் பிதாவானவர். ஆகவே இவர்கள் தனித்துவமானவர்கள், பிரியமானவர்களே. நீங்கள் யோவான் 14:26 திருப்பிக் கொண்டு அந்த இடத்துல கூறப்படுகின்றது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் இவர்கள் ஒரே கடவுள், ஆனாலும் மூன்று நபர்களாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பரம ரகசியம். இதை விளங்கிக் கொள்வது கடினம், ஒரு சாதாரண மனிதனால் இதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனாலும் இதை இந்த திருத்துவ கோட்பாடை விளங்கப்படுத்துவதற்கு சிலர் பல வழிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் ஒரு செடி அதில் இருக்கின்ற மூன்று இலைகள் போல என்று கூறுகிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் தண்ணீரை குளிரூட்டினால் அது ஐஸாக மாறிவிடும், சூடாக்கினால் அது ஆவியாக மாறிவிடும், ஒன்றும் செய்யாவிட்டால் அது தண்ணீராகவே திரவமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இதே போலத்தான் கடவுளும் திருத்துவ கடவுள் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். இதுவும் ஒரு சம்பூர்ணமற்ற ஒரு உதாரணம். இன்னும் சிலர் கூறுகிறார்கள் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கொண்டால் அது மூன்று சுவைகள் இருக்கின்றது, மாம்பழ சுவை, வெனிலா சுவை, சாக்லேட் சுவை, ஆனாலும் அதன் பெயர் ஐஸ்கிரீம். திருத்துவ தேவனும் அப்படிப்பட்டவர் என்று கூறுகிறார்கள். ஆக இதுவும் ஒரு பூரணமற்ற ஒரு உதாரணம். சிலர் கூறுகிறார்கள் ஒரு நபரை எடுத்துக்கொண்டார், அவர் ஒரே நபர், ஆனாலும் அவருடைய தாய்க்கு மகன், தன்னுடைய மகனுக்கு தந்தை, தன்னுடைய மனைவிக்கு கணவன், ஒரே நபர், மூன்று
செயற்பாடுகளை மூன்று கதாபாத்திரங்களுடையவராக இருக்கிறார், இப்படித்தான் கடவுளும் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதிலும் குழப்பங்கள் இருக்கின்றது. சிலர் இலக்கத்தை பயன்படுத்தி கூறுகிறார்கள், ஒன்றை ஒன்றினால் பெருக்கி இன்னொன்றினால் பெருக்கும் பொழுது அதற்கு பதில் ஒன்றுதான் அப்படியும் சிலர் கூறுகிறார்கள். பெரியவர்கள் இவை அனைத்தையும் ஒரு சம்பூர்ணமற்ற கடவுளை விளங்கப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சம்பூர்ணமற்ற உதாரணங்கள். கடவுளை மனிதனால் முழுமையாக விளங்கப்படுத்த முடியாது. உலக பிரசித்தி பெற்ற பில்லி கிராம் அவர்கள், உங்களுக்கு தெரியும், உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர், அவரே கூறியிருக்கிறார் அவருடைய வாழ்நாளிலே, அவர் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமான விடயம் இந்த திருத்துவ தேவனை குறித்து. கடவுளை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியுமானால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. பெரியமானவர்கள், ஏனென்றால் நாங்கள் படைப்புகள். ஒரு 80 வயதுடைய வயதுபர் திடீரென்று மூச்செடுக்க முடியாமல் தலை சுற்றி விழுந்த பொழுது அவரை உடனடியாக ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு போனார்கள், தனியார் வைத்தியசாலை. அங்கே அவருக்கு ஆக்சிஜன் கொடுத்து ஒரு நாளில் வைத்து அவரை சுகமாக்கி அவரை அனுப்ப ஆயத்தப்பட்ட பொழுது அவர் செலுத்த வேண்டிய கட்டணம், அந்த பில் கிடைத்தது. அவர் அந்த பில்லை பார்த்து அழுகிறார். அப்பொழுது வைத்தியர் கேட்டார், ஏன் உங்களுக்கு இந்த காசை கட்ட முடியாதா சொல்லி. அவர் கூறினார், இந்த பணத்தை கட்டுவதை குறித்து நான் அளவில் என்னை எனக்கு இந்த பெரும் தொகை பணத்தை கட்ட முடியும், ஆனாலும் நீங்கள் இந்த 24 மணி நேரம் எனக்கு ஆக்சிஜன் கொடுத்ததுக்காக இவ்வளவு காசை அறவிடுகிறீர்கள், ஆனாலும் இந்த 80 வருட காலமாக ஆண்டவர் எனக்கு இந்த ஆக்சிஜனை இலவசமாக தந்திருக்கின்றார், அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு நன்றி அற்றவனாக இருந்தபடியால் அதனால் தான் அழுகிறேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் செய்த கிரியைகள் அனைத்தும் ஒரு அதை கூட எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அவர் படைத்த படைப்புகளை கூட எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி ஒரு ஆண்டவரை, ஒரு தேவனை, ஒரு முழுமையான கடவுளை நாங்கள் புரிந்து கொள்வது? இது ஒரு பரம ரகசியம். இதை கடிந்து கொள்வது மிகவும் கடினமான விடயம் பெரியவர்களே. அதனால் நீங்கள் அதை குறித்து குழம்பி இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் கடவுள் ஒருவராக இருக்கிறார், ஆனாலும் அவர் மூன்று நபர்களாக செயற்பட்டிருக்கிறார் என்பதையே அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ரெண்டாவதாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் இந்த திருத்துவ தேவனை குறித்து, திருத்துவ தேவனை குறித்த பண்புகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், திருத்துவ தேவன் என்னும் பொழுது அது ஒரு குடும்பமாக இருக்கின்றது. அதாவது மூன்று பேர் அந்த குடும்பத்தில் இருக்கின்றார், அல்லது ஒரு சமூகமாக மூன்று சமூக அங்கத்தினர் அந்த இடத்தில் இருக்கிறார்கள், பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இது ஒரு குடும்பம் என்று கூறலாம். இந்த மூன்று பேரும் எங்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு சிறந்த மிகச்சிறந்த உதாரணமாக தென்படுகிறார்கள். எதில் என்றால், ஒரு அன்பின் வாழ்க்கைக்கு ஒருவரையொருவர் அன்பு செய்வதிலே இருப்பதற்கு ஒரு நல்ல முன்னுதாரணம், அன்பிற்கு ஒரு சிறந்த உதாரணம், ஒரு ஐக்கியத்திற்கு ஒரு நல்ல சிறந்த உதாரணம், ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதில் இருப்பதில் உள்ள ஒரு சிறந்த உதாரணம் இந்த மூன்று பேர் தான். ஒருவரையொருவர் மதிப்பதில் உள்ள ஒரு மிக சிறந்த உதாரணம், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதில், ஒருவர் தன்னுடைய தனித்துவமான செயற்பாடுகளை சிறப்பாக செய்வதற்கு சிறந்த உதாரணம் இந்த மூன்று பேர். இவர்கள் ஒருவருக்கொருவர் எதிராக செயற்படவில்லை, ஒருவருக்கொருவர் எதிராக போட்டி போடவில்லை, சண்டை பிடிக்கவில்லை, அவர்களுடைய அறநெறிகளை அவர்கள் மீறவில்லை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிகவும் திறமையாக செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எங்களுடைய இந்த திருத்துவ தேவன், பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்தாவியானவர், நீங்கள் வேதாந்தத்திலே பார்க்கலாம். இந்த மூன்று பேரையும் நீங்கள் கவனித்தால் அவர்களுடைய அன்பு ஒருவரை பார்த்து, அதாவது தராதரம் பார்த்து வருவதில்லை. அவர்கள் எல்லாரையும் பொதுவாக சமமாக நேசிக்கிறவர்கள், எதிரியை கூட நேசிக்கும்படி கூறுகிறவர்கள். அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, அவர்களுடைய இரக்க குணம், அவர்களுடைய நீதி, நியாயம், நேர்மை, அவர்களுடைய கிருபை, தகுதியற்ற எங்களுக்கு அவர் கொடுக்கிற கிருபை, அவர் நல்லவர் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவர் நல்லவர் என்று கூறப்படுகிறது. அவர் எங்களுடைய பாவத்துக்கு தக்கதாக எங்களை தண்டிக்காமல் எங்கள் மீது நாங்கள் மனம் மாறும்படி பொறுமையாக செயற்படுகிறவர். அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவராக, ஒரு உண்மைத்துவம் உள்ள ஆண்டவராக அவர் செயற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பிரிமனு, இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு, ஒரு நல்ல சமூகத்துக்கு, ஒரு சிறந்த சமூகத்துக்கு, ஒரு சிறந்த குடும்பத்துக்கு உரிய நல்ல பண்புகளை உடைய ஒரு சமூகமாக இந்த திருத்துவ தேவனுடைய பண்பை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனாலும் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரை குறித்து, கடவுளை குறித்து பிழையான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு உண்மையான கடவுளாக இருந்தால் பிரியமானவரே, அவர் ஒருபோதும் இன்னொருவரை கொலை செய்ததற்காக உங்களுக்கு பரிசு வழங்க மாட்டார், உங்களுக்கு கிரீடத்தை தரமாட்டார்,
உங்களுக்கு பரிசாக அவர் ஒரு காலம் பல மனைவிமார்களை உங்களுக்கு தரமாட்டார். நீங்களே யோசித்து பாருங்கள், உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் பரிசாக நிறைய கணவன்மார்களை கொடுப்பீர்களா? அது அறநெறிக்கு விரோதமானது. நீங்கள் ஒரு உண்மையான கடவுளாக இருந்தால் அவர் ஒரு கல்விக்காகவோ, பணத்துக்காகவோ, ஐஸ்வர்யத்துக்காகவோ, செல்வத்துக்காகவோ, வீரத்துக்காகவோ சண்டை பிடிக்க மாட்டார்கள். ஒரு உண்மையான கடவுள் தனக்கு பலதார திருமணம் செய்ய மாட்டார்கள். ஒரு உண்மையான கடவுள் மற்ற மக்களை ஜாதியின்படி நடத்த மாட்டார்கள், மக்களுடைய மத்தியிலே பிரிவுகளை ஏற்படுத்த மாட்டார்கள். ஒரு உண்மையான கடவுள் மனிதர்களை தங்களுக்காக தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி வருத்தி காயப்படுத்தி செயற்படுத்தும்படி கேட்க மாட்டார்கள், மற்றவர்களை காயப்படுத்தும்படி கூற மாட்டார்கள், மற்றவர்களுக்கு விரோதமாக சூனியம் செய்யும்படி எதிர்பார்க்க மாட்டார்கள். ஒரு உண்மையான கடவுள் எந்த நேரமும் எந்நேரமும் அன்புள்ளவர், இரக்கம் காட்டுகிறவர், பொறுமையுள்ளவர், மற்றவர்களுடைய நலனுக்காக செயற்படுவர்கள் பெரியமானவர்களே. ஆனாலும் இந்த மனிதர்கள் கடவுள் என்ற பெயரில் நாங்கள் பார்க்கிறோம், கடவுளுடைய கடவுளுக்கு ஒரு பிழையான பண்புகளை காண்பித்து ஒரு பிழையான கடவுளை பின்பற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் நாங்கள் பார்க்கிறோம் இந்த வேதத்திலே கூறப்பட்டிருக்கின்ற இந்த திருத்துவ தேவனானவர், பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூன்று பேரும் ஒரு குடும்பம் எப்படி, ஒரு சிறந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிறந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும், அன்பான சமூகமாக, பரிசுத்தமான சமூகமாக, இரக்கமுள்ள சமூகமாக, நேர்மையான சமூகமாக, கிருபையுள்ள சமூகமாக, நல்ல சமூகமாக, பொறுமையுள்ள சமூகமாக, ஒரு உண்மைத்துவமுள்ள சமூகமாக எப்படி செயற்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள் பெரியமர்களே. இப்படியான சமூகத்தை தான் ஆண்டவர் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார், எங்களுடைய சமூக வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார், எங்களுடைய சபை வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார். இந்த பண்புகளை நாங்கள் பின்பற்றுவோமா? மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம் திருத்துவ தேவனை குறித்த சத்தியத்தை குறித்து பார்க்கும் பொழுது மூன்றாவது நாங்கள் பார்க்கின்ற விடயம் திருத்துவ தேவனை குறித்த பணிகள். பிரியமானவர்களே, திருத்துவ இந்த மூன்று கடவுள் மாறும், பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து செய்கின்ற விடயங்கள் அநேக காரியங்கள் வேதாந்தத்திலே நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் இவர்கள் முதலாவது செய்த பணிதான் இந்த உலகத்தை படைத்து மனிதனை படைக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர் கூறுகிறார் தேவனானவர் நமது சாயலாக என்று அவர்கள் படைக்கிறார்கள் எங்களை. ஆகவே அவர்களுடைய சாயல் எங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று அவருடைய சாயலாக எங்களை அவர் படைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 27வது வசனம் கூறுகிறது தேவன் தம்முடைய சாயலாக, ஆதியாகம் முதலாம் அதிகாரத்திலே 27வது வசனத்தில் தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை உருவாக்கினார் என்று. ஏன் அவரோடு அந்த திருத்துவ தேவனோடு நாங்களும் ஒரு பங்குதாரராக மாற வேண்டும் என்று, அவரோடு ஈடுபட்டு நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அவ்வாறு செய்கிறார். முதல்ல நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் சிருஷ்டிப்பை எடுத்துக்கொண்டால் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் ஆதியாகம முதலாம் அதிகாரம் 2வது வசனத்திலே கூறப்படுகின்றது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் சொல்லி. இப்போ இந்த இடத்துல இந்த தேவனுங்கிற வார்த்தை எபிரேய சொல்லிலே எலோஹீம், எலோஹீம் என்பது ஒரு பன்மையான சொல், ஒரு தனிநபருக்குரிய சொல் அல்ல. ஆகவே இந்த மூன்று பேரும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை படைத்தார்கள் என்று வேதாகம் முழுவதையும் நாங்கள் வாசித்தால் அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல அவர்கள் மனிதர்களை கூட அவருடைய பணியிலே ஈடுபடுத்த விரும்புகிறார்கள். நான் பார்க்கிறோம் ஆதியாகம முதலாம் அதிகாரம் 28வது அதிகாரத்திலே கூறப்படுகின்றது பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அதாவது அவருடைய அந்த படைப்பின் பணியிலே, படைப்பை பராமரிப்பதில் உள்ள பணியிலே இந்த அவர் படைத்த மக்களையும் அவர் ஈடுபடுத்துகிறார். அது மாத்திரமல்ல அவர் கூறுகிறார், நாங்கள் புதிய ஏற்பாடு பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி, ஆண்டவர் படைத்த மனிதர்கள் கூட அவர் நேசிக்க சொல்கிறார். ஆகவே இந்த காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம் அந்த குடும்பத்தின் அங்கத்தவராக நாங்களும் செயற்படுகிறோம் பெரியமானவர்களே. இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் தான் நாங்கள் பார்க்கணும், இந்த மூன்று பேரும் கிரியை செய்கின்ற ஒரு இன்னொரு இடம் தான் ஜபம். நாங்கள் பார்க்கிறோம் ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனத்திலே கிறிஸ்துவானவர் நமக்காக வேண்டுதல் செய்வதை நாங்கள் பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலே அப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னவென்று தெரியாமல் இருக்கிறதுனால் ஆவியானவர் தாமே சொல்ல முடியாத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆகவே சில நாங்கள் பிழையாக ஜெபிக்கும் பொழுது கூட அதை அவர் திருத்தி எங்களுக்காக அவர் பரிந்து மன்றாடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல நாங்கள் பார்க்கிறோம் பிதாவானவர் எங்களுடைய ஜெபத்துக்கு செவிமடுத்து உரிய காலத்திலே அவருடைய சித்தத்தின் படி எங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மூன்று ஆண்டவர் மாறும்
பிதாவானவரும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கணும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கிடைப்பதற்கு பிரதான காரணம் அவருடைய ஜெப வாழ்க்கை. நாங்கள் அடிக்கடி பார்க்கிறோம் அவர் அதிகாலையிலே தனிமையான இடத்துக்கு போயிட்டு ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கிறார். இன்று எங்களுடைய வாழ்க்கை தோல்வியடைந்திருக்கின்றதா, சோக நிலையில் இருக்கின்றதா, பலன் இல்லாமல் இருக்கின்றதா பிரியமானவர்களே? அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நாங்கள் எங்களுடைய ஜெப வாழ்க்கையை அதிகரிக்க வேண்டும். ஜபிக்கும் பொழுது பிதாவானவர் கிரியை செய்கிறார், இயேசுவானவர் எங்களோடு சேர்ந்து ஜபிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு சேர்ந்து ஜபிக்கிறார். ஆண்டவர் எங்களை இந்த உலகத்துக்கு அழைத்து வந்த அழைப்பை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு அவர் எங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைய நாளிலே நாங்கள் அவர்களோடு சேர்ந்து ஜபிப்பதற்கு எங்களை அர்ப்பணிப்போமா? அதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம் பிலிப்பியர் 4:6-7 வசனங்களிலே எங்களை ஜபிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறார் பவுல். அவர் கூறுகிறார், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். பிரியமானவர்களே, நீங்கள் ஜபிப்பதினூடாக உங்களை பலப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்களா? மூன்றாவது நாங்கள் பார்க்கிற அவர்களுடைய பணித்தனங்கள் பார்க்க ரட்சிப்பிலே ஆண்டவர் இந்த மூவரும் கிரியை செய்கிறார்கள். முதலிலே ஒரு நபர் ஆண்டவரை அறியாத நபருக்கு அவனுடைய பாவத்தை வலியுறுத்தி காண்பிப்பது பரிசுத்த ஆவியானவர், பாவத்தை சுட்டி காண்பிப்பது, பாவத்தை உணர்த்துவது அது பரிசுத்த ஆவியினுடைய கிரியையாக இருக்கின்றது. ஆனாலும் அந்த பாவத்துக்கான கிரியத்தை செலுத்தியவர், சிலுவையிலே செலுத்தியவர் இயேசு கிறிஸ்துவானவர். மூன்றாவதாக அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அவனையும் தன்னுடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்பவர் தத்தெடுப்பவர் பிதாவானவர். 1 பேதுரு 1:2 நாங்கள் தெளிவாக பார்க்கலாம் ரட்சிப்பின் செயற்பாட்டிலே இந்த 3 பேரும் ஒன்றாக கிரியை செய்கிறார்கள். ஆகவே தான் அவர்கள் அந்த ரட்சிப்பின் செயற்பாட்டிலே எங்களையும் ஒரு பங்குதாரராக மாற்றும்படி தான் மத்தேயு 28:19 எங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றார். அவர் கூறுகிறார், ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா தேசத்து மக்களையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். இதோ உலகத்தின் இறுதி வரை எல்லா நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆகவே இந்த சுவிசேஷ ஊழியத்திலே ஆண்டவருடைய இந்த மூவரும் சேர்ந்து செய்கின்ற ரட்சிப்பின் செயற்பாட்டிலே நாங்களும் ஒரு பங்குதாரராக மாறும்படி அவர் எங்களை அழைத்திருக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, அந்த சுவிசேஷ பணியை நாங்கள் செய்கின்றோமா? ஆண்டவருடைய படைப்பிலே, ஆண்டவர்களோடு நாங்கள் ஜெபிப்பதிலே, ஆண்டவருடைய ரட்சிப்பின் செயற்பாட்டிலே நாங்கள் அவருடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுமா? இந்த திருத்துவ தேவனை பிரிமான்களை நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நாங்கள் எங்களுக்கு தெரியும் இது ஒரு பரம ரகசியம். ஆனாலும் நாங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய அவர் படைத்த இயற்கையினூடாக, எங்களுடைய தேவைகளினூடாக, அவருடைய வார்த்தையினூடாக, இயேசு கிறிஸ்துவினூடாக. ஆகவே நாங்கள் அதனூடாக அவற்றினூடாக நாங்கள் அவரை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஆனாலும் நாங்கள் அவரை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாங்கள் பரலோகத்துக்கு போகும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும். ரெண்டாவது நாங்கள் பார்க்கிறோம் அவர் எங்களுக்கு திருத்துவ தேவன் ஒரு முன்னுதாரணமாக எங்களுக்கு இருக்கின்றார். அவருடைய பண்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய ஒரு அன்பின் சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். ஒரு பரிசுத்த சமூகத்துக்கு, நீதியுள்ள சமூகத்துக்கு, நேர்மையான சமூகத்துக்கு, கிருபையான சமூகத்துக்கு, ஒரு நல்ல சமூகத்துக்கு இந்த சமூக வாழ்க்கையை அவர் செய்கின்ற, அவர் செயற்படுத்தி காட்டுகின்ற அந்த சமூக வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய சொந்த குடும்பத்தில் நாங்கள் பின்பற்றுவோம், எங்களுடைய சபை வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றுவோம், எங்களுடைய சமூக வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றுவோம். மூன்றாவதாக இந்த 3 பேரும் உடைய பணிகளை பார்க்கும் பொழுது, இந்த திருத்துறையுடைய பணிகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எங்களையும் இன்று அழைக்கிறார் அந்த பணிகளிலே ஈடுபடும்படி. அவருடைய படைப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, பராமரிக்க வேண்டிய பொறுப்பு, மற்றவருடைய நலனுக்காக வாழ வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அவரோடு இணைந்து செயற்படுவதற்காக நாங்கள் அவர்கள் மத்தியிலே சென்று ஜெபிப்பதற்கு, கடவுளோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் எங்களோடு சேர்ந்து இடைப்படுகிறார்கள் அந்த ஜெபத்திலே. அவர் அந்த ஜெபித்து அவருக்குள் நாங்கள் பெலப்பட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ரட்சிப்பின் செயற்பாட்டிலே, அவருடைய ரட்சிப்பின் செயற்பாட்டிலே எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இவ்வளவு காலமும் இந்த உலகத்தை முழுமையாக நியாயம் தீர்க்காமல் இருப்பதற்கு காரணம் அநேகர் அவரை இடத்திலே வர வேண்டும் என்று படியால். ஆகவே எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது அந்த திருத்துவ தேவனோடு இணைந்து இந்த ரட்சிப்பின் செய்தியை நாங்கள் மற்றவர் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு. ஒரு கிறிஸ்மஸ் காலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நன்றாக பயன்படுத்தலாம் பிரியமானவர்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். நாமத்தில் மகிமையுடாக மறுபடியும் காணொளியின் ஊடாக உங்களை சந்திக்க கிடைப்பதை குறித்து காணொளியின் ஊடாக நீங்கள் தேவனுடைய ஆராதனையில் பங்கு பெற்று வருகிறீர்கள். ஆகவே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுவதற்கு மறவாதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்பவும் சீக்கிரமாக இருக்கிறபடியினால் காலத்தை நாங்கள் வீணாக்காமல் வீணான பேச்சுகளிலும் சீரியலிலும் சினிமாவிலும் நாங்கள் அமர்ந்திருக்காமல்
நம்முடைய தேவனுடைய வருகைக்காக நாமும் ஆயத்தமாகி மற்றவர்களையும் ஆயத்தமாக்குவோம். அத்தோடு ஆண்டவருடைய வருகையில் நாங்கள் பிரவேசிப்போம். இந்த வழியில் சபையில் அறிவித்தலுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். டிசம்பர் 5ஆம் தேதி சங்கப்பிள்ளை அவர்கள் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். சங்கண்ணா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சபை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அத்தோடு உங்களுக்கு தேவைகள் இருக்குமானால், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் எங்களுடைய தலைவர்களுக்கு நீங்க கூறுங்கள். நாங்கள் கிளம்பித்தோறும் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்து வருகின்றோம். உங்களுடைய காணிகைகள் தசவபாகங்களை கீழே குறிப்பிடப்படும் வங்கி கணக்குக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அத்துடன் இந்த நாட்களில் தனிமைப்பட்டு எங்களுடைய சபையில் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் தனிமைப்பட்டிருக்கும் இந்த வழியில் வேலைக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய பொருளாதார பிரச்சனைகளும் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அப்படி உதவி செய்ய விருப்பமானால் கீழே உள்ள வங்கி கணக்கு நீங்க அனுப்பி வையுங்கள். கத்தட்டாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நாங்கள் இறுதி ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேசியதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையை கேட்டவர்களாக மாத்திரமல்லாமல் ஆண்டவரே அதன்படி நடக்க ஆண்டவரே, ஆண்டவரே உமது பரம ரகசியத்தை நாங்கள் தேட ஆண்டவரே, உமது வேதத்தை வாசிப்பதினூடாக ஆண்டவரே நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய குமாரனுடைய வாழ்க்கையை வேதத்தினூடாக ஆண்டவரே அறிந்து கொள்வதினூடாக நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே, இயற்கையினூடாக உண்மை அறிந்து கொள்ள, எங்களுடைய சூழ்நிலையினூடாக ஆண்டவரே நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றே உங்களுக்குள் இருக்கின்ற பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் பிரயோகிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றே ஒரு அன்பின் சமூகமாக நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஜெபிக்கிறோம் பிதாவே. அது மாத்திரமல்லாமல் நீங்கள் செய்கின்ற பணிகளிலே நாங்களும் செயற்பட ஆண்டவரே நாங்கள் ஒரு பங்குதாரராக மாற நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அன்று அந்த சிலாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அன்றே இந்த படைப்பிலே நீங்கள் படைத்த படைப்பிலே உக்கிரான காரர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அன்றே உமது உம்மோடு நாங்கள் அடிக்கடி தொடர்பு கொள்ள, ஜெபத்தினூடாக உம்மோடு பேச, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற வேதனைகள் கவலைகள் அனைத்தையும் உமது சன்னிதானத்தில் கொண்டு வர ஆண்டவரே, உமது பிரசன்னத்தினால் பலப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஜெபிக்கிறோம் அன்றே. ஆண்டவரே அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே இந்த உங்களுடைய நற்செய்தி ஆண்டவரே, நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கும் திட்டத்தை ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கும் அறிவிக்க ஆண்டவரே நீங்கள் விசேடமாக இந்த நத்தார் காலத்திலே எங்கள் உதவி செய்வோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு செல்கிற பணியிலே நாங்கள் ஈடுபட ஆண்டவரே எங்களை பயன்படுத்தவும் ஜெபிக்கிறோம் அன்றே. இவை அனைத்திலும் நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி அன்றே. இந்த நாட்களிலே ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுபவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம் அன்றே. அவர்கள் இன்னும் ஆண்டவர் உம்மை இடத்திலே கிட்டி சேரானவரே, உமக்காக வாழ ஆண்டவரே அன்றே, உமக்காக வாழ்வதினூடாக இருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யவும் ஜெபிக்கிறோம் அன்றே. ஆஸ்பத்திரியிலேயே நோய்வாய்ப்பேற்றிருக்கின்ற பிள்ளைகளை உமது கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்றே நீங்கள் உமது தெய்வீக சுகத்தை அவர்கள் மத்தியிலே கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றே நீங்கள் அந்த எங்களுடைய நோய்களுக்காகவும் ஆண்டவரே மறுத்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அன்றே. விசேஷமாக அன்றே வேதனையினால் தவிக்கும் ஆண்டவரே, கவலையினால் இருக்கும் ஆண்டவரே, துன்பங்களுக்கு முகம் கொடுக்கும் ஆண்டவரே, பசியால் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் தாமே ஆண்டவரே அவர்களுக்கு ஆறுதலாக போஷிப்பவராக பாதுகாப்பவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றே நீங்கள் எல்லா இடத்திலும் கிரியை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் தருகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அன்றே இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து அன்றே எங்களுக்கு விடுதலை நீங்கள் தரப்போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களுடைய பிதாவாக இருக்கிறபடியாக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் துவை பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.